தமிழகம் முழுவதும் இன்று மொஹரம் பண்டிகை கொண்டாட்டம். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் பக்தர்கள் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை. சென்னை உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் தகவல். பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து லாபம் ஈட்டுவது குறித்து பயிற்சி. வேளாண் துறை நடத்திய கருத்தரங்கில் விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் விபூதியில் கலந்திருந்த கண்ணாடி துகள்கள் நெற்றியில் பூசும்போது காயம் ஏற்படுவதாக பக்தர்கள் புகார். மயிலாடுதுறையில் மீனவர்கள் இடையேயான மோதலை அடுத்து விசைப்படகுகள் சுருக்குமடி வலைகள் பறிமுதல். மீனவ கிராமங்களில் நிலவும் பதற்றத்தை தணிக்க நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு. திருப்போரூர் வனப்பகுதியில் 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட திமிங்கல கொழுப்பு பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 9 பேரை மாறு வேடத்தில் சென்று கைது செய்த வனத்துறை. ஆப்கானிஸ்தான் புதிய அதிபராக தாலிபான் தலைவர் முல்லா கனி பரதர் பொறுப்பேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் உள்ள சிவபார்வதி கோவிலுக்கு பிரதமர் மோடி காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். சமீபத்திய தரவுகளின்படி பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட வேண்டிய அவசியமில்லை என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் கூறியுள்ளார். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நடந்த என்கவுண்டரில் ஹிஜ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தின் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். டெல்லியில் 1000 பேருந்துகள் வாங்கும் விவகாரத்தில் ஊழல் புகார் எழுந்துள்ளதை தொடர்ந்து இதை சிபிஐ விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. உரிய காலகட்டத்திற்குள் 3.87 கோடி பேர் 2வது டோஸ் தடுப்பூசி போடவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை செயல்படுத்தும் நகரங்களில் முதலிடத்தில் டெல்லியும் அடுத்து சென்னையும் உள்ளன. இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் இஸ்லாமியர்களால் மொஹரம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று மொஹரம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களுக்கு வழிபாட்டு தலங்களில் மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா பக்தர்கள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது. அலங்கார வாசல் கதவு மூடப்பட்டு இருந்த காரணத்தால் அங்கு குறைவான அளவில் வந்த வெளியூரைச் சேர்ந்த பக்தர்கள் வாசலில் இருந்தபடியே வழிபட்டு சென்றனர். தர்காவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத போதிலும் தர்கா நிர்வாகிகள் தலைமையில் வழக்கமாக நடைபெறும் மொஹரம் பண்டிகைக்கான சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கொரோனா கோரப்பிடியில் நாட்டு மக்கள் மீண்டு வர பிரார்த்தனை செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் காசவளநாடு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த இந்துக்களும் தங்களது கிராம விழாவாக மொஹரம் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். மொஹரம் பண்டிகை அன்று இஸ்லாமியர்கள் பஞ்சாய் எனப்படும் கரகத்தை அப்பகுதியில் உள்ள இந்துக்களின் வீடுகளுக்கு தாரை தப்பட்டையுடன் கொண்டு செல்கின்றனர்.
ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் வேண்டுதல் நிறைவேற கரகத்திற்கு தண்ணீர் ஊற்றி எலுமிச்சை மாலை மற்றும் பட்டுத்துண்டை பஞ்சா கரகத்திற்கு சாத்தி வேண்டிக் கொள்கின்றனர். பின்பு பஞ்சா கரகம் அங்குள்ள பூக்குழையில் இறங்கியவுடன் பயபக்தியுடன் தீ மிதித்து வழிபாடு செய்கின்றனர். பின்னர் அவர்களுக்கு திருநீரும் எலுமிச்சையும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த சென்னை உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், அரியலூர், புதுக்கோட்டையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்யும் எனவும் தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பாக பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதன் மூலம் லாபம் ஈட்டுவது குறித்த பயிற்சி நடத்தப்பட்டது. பாரம்பரிய நெல் ரகங்கள் வறட்சியை தாங்கி மழை காற்றை தாங்கி நிற்கக்கூடியவை. பல்வேறு விதமான பாரம்பரிய நெல் ரகங்கள் உள்ளன. அவற்றை மறந்து குறுகிய கால பயிர் செய்வதால் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அப்படி ஏற்படாமல் விவசாயிகள் பாதுகாப்பான இயற்கையான முறையில் விவசாயம் செய்து நல்ல லாபம் ஈட்டக்கூடிய பாரம்பரிய நெல் ரகமான காலா, நமக்கு, மாப்பிள்ளை சம்பா, கொத்தமல்லி சம்பா, பூங்கார், கருப்பு கவுனி, குள்ளக்கார், கிச்சிரி சம்பா, காட்டு பொன்னி, அறுபதாம் குருவை, சொர்ண மசூரி, இப்படி நூற்றுக்கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து முறையாக அறிந்து தெரிந்து இயற்கையான முறையில் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி பாரம்பரிய நெல் ரகங்களை வைத்து விவசாயம் செய்தால் எந்த பாதிப்பில் இருந்தும் விவசாயிகள் தப்பி லாபம் ஈட்டலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பெரிய காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சங்கர், ஸ்ரீனிவாசன் தினமும் ஸ்ரீ ஏகாம்பரநாதரை தரிசிப்பது வழக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன் அவர்கள் தரிசனம் செய்து விபூதி பிரசாதம் வாங்கி சென்றனர். ஆனால் அந்த விபூதி தரமற்ற முறையில் இருந்ததாகவும் அதில் கண்ணாடி துகள் போன்ற பொருட்கள் கலந்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் அந்த விபூதியை நெற்றியில் பூசும்போது சிராய்ப்புகள் ஏற்பட்டு சிரமப்படுவதாக கோவில் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளனர். கோவில்களில் வழங்கப்படும் விபூதியை பிரசாதமாக கருதும் பக்தர்கள் அதை வாயில் போட்டுக் கொள்வதை சில பக்தர்களின் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த வேளையில் விபூதியில் கண்ணாடி துகள் போன்ற பொருள் கலந்துள்ளதாக கூறப்படும் புகாரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் கடலோர அமலாக்கப் பிரிவு போலீசார் தடைகளை மீறி மீன்பிடித்து வரும் படகுகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் ஆத்தர்மடைந்த பூம்புகார் திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சுருக்குமடி வலை ஆதரவு மீனவர்கள் கடந்த 14ஆம் தேதி அன்று தங்களது விசைப்படகுகளை இழுத்துக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதனை அறிந்த தரங்கம்பாடி வானகிரி மீனவர்கள் அவர்களை தடுப்பதற்கு தங்களது பைபர் படகுகளை இழுத்துக்கொண்டு கடலுக்கு சென்றனர். அப்போது திருமுல்லைவாசல் மீனவர்கள் விசைப்படகு பைபர் படகின் மீது மோதிய விபத்தில் வானகிரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார், வினோத், சிலம்பரசன் உள்ளிட்ட 3 மீனவர்கள் பலத்த காயமடைந்தனர். பூம்புகார் மீனவர்களுக்கு சொந்தமான 4 பைபர் படகுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. இது தொடர்பாக கடலோர காவல் படையினர் வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்தனர். மோதலுக்கு காரணமான விசைப்படகு மற்றும் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து மீனவர் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தாழம்பூர் வனப்பகுதியில் பல்வேறு மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படும் திமிங்கலத்தின் கொழுப்பை கடலூரைச் சேர்ந்த கடத்தல் கும்பல் ஒன்று பெங்களூரைச் சேர்ந்த கும்பலுக்கு விற்பனை செய்வதற்காக வனப்பகுதிக்கு வருவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் மாறுவிடத்தில் தாழம்பூர் வனப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியில் சுற்றித்திருந்த 3 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் திமிங்கல கொழுப்பை வாங்குவதற்காக பெங்களூரைச் சேர்ந்த கும்பல் ஒன்று வனப்பகுதிக்கு வருவது தெரியவந்தது. இதனையடுத்து பிடிப்பட்ட நபர் மூலம் செல்போனில் அந்த கும்பலை தொடர்பு கொண்டு மேலக்கோட்டையூர் வனப்பகுதிக்கு வருமாறு அழைத்தனர். அங்கு வந்த 6 பேரையும் சேர்த்து 9 பேர் கொண்ட கடத்தல் கும்பலை மறைவில் இருந்த வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 13 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆம்பர் கிரீஸ் எனப்படும் 13 கிலோ திமிங்கல கொழுப்பு மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்கள் கார் உள்ளிட்டவற்றை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி சார்லஸ் டார்வினின் பரிணாம கோட்பாடு வெளியிடப்பட்டது. ஆங்கிலேய இயற்கையியல் அறிஞரான சார்லஸ் ராபர்ட் டார்வின் முன்வைத்த உயிரினங்களின் படிவளர்ச்சி கொள்கை ஓர் அடிப்படையான புரட்சிகரமான அறிவியல் கொள்கையாகும். இவர் கடல் வழியே HMS பீகிள் என்னும் கப்பலில் உலகில் பல இடங்களுக்கும் சென்று நிகழ்த்திய உயிரின கண்டுபிடிப்புகள் வியப்பூட்டும் வகையில் அமைந்திருந்தன. மனித இனம் குரங்கு இனத்தோடு தொடர்பு கொண்டது என்று இவர் அஞ்சாமல் கூறிய கருத்துகள் அன்று பலரால் எள்ளி நகையாடப்பட்டது. எனினும் இவருடைய கருத்துக்கள் இன்று அறிவியல் உலகில் பெரும் மதிப்புடையவையாக கருதப்படுகின்றன. பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டதன் பயனாக டார்வின் உருவாக்கியதே பரிணாம வளர்ச்சிக் கொள்கையாகும். 1859ஆம் ஆண்டு இக்கொள்கையை டார்வின் ஒரு புத்தகம் மூலம் வெளியிட்டார். தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு மூலமாக உயிரினங்களின் தோற்றம் என்ற அந்த புத்தகம் கூறிய கொள்கைதான் பரிணாம வளர்ச்சிக் கொள்கை. மனிதன் குரங்கிலிருந்து பரிணமித்தவன். உலகில் விலங்குகள் மற்றும் உயிரினங்களில் வளர்ச்சி என்பது தகுதியானது, உயிர் வாழும் என்ற கோட்பாடின் அடிப்படையில் அமைந்தது என்பன போன்ற புதிய அறிவியல் கோட்பாடுகளை கூறி உலகோரை வியப்பில் ஆழ்த்தினார். உயிரினங்களின் வாழ்க்கை போராட்டத்தில் தகுதியும் வலிமையும் உள்ளவை நிலைத்து நிற்கும், மற்றவை அழிந்து போகும். இது புதிய இனங்களின் உருவாக்கத்திற்கு வழி ஏற்படுத்தும் என்று டார்வின் கூறிய கருத்து இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்திரா காந்தி ஃபெரோஸ் காந்தி தம்பதியின் மூத்த மகனாக பிறந்தார் ராஜீவ் காந்தி. லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியில் பொறியியல் பயின்றார். 1968ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த சோனியாவை மணந்தார். இவர்களுக்கு ராகுல், பிரியங்கா என்ற 2 குழந்தைகள் பிறந்தனர். இந்தியாவின் புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்தில் பிறந்தும் அரசியல் மீது ஆர்வமில்லாது விமான ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் ராஜீவ் காந்தி. நேரு குடும்பத்தில் இந்திரா காந்தியின் அரசியல் வாரிசாக கருதப்பட்ட இந்திராவின் இளைய மகனான சஞ்சீவ் காந்தி விமான விபத்து ஒன்றில் உயிரிழந்தார். தம்பி இறந்த பின் மிகுந்த தயக்கத்துடனும் பலரின் வற்புறுத்தலுக்கு இணங்கியும் ராஜீவ்காந்தி அரசியலுக்கு வந்தார். 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சஞ்சய் காந்தியின் தொகுதியான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தன்னுடைய தாயாரான பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பின் ராஜீவ்காந்தி இந்தியாவின் பிரதமரானார். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் நாள் தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ்காந்தி பிறந்த நாளான ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவில் சமய நல்லிணக்க நாளாக அறிவிக்கப்பட்டு அனைத்து அரசு மற்றும் கல்வி நிறுவனங்களில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆடி மாதம் முடிந்து இன்றைய தினம் முதல் முகூர்த்த நாள் என்பதால் குன்றத்தூர் முருகன் கோவிலில் இன்று 30க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. ஒரே நேரத்தில் திருமணத்திற்கு வழக்கம் போல ஏராளமான பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி அதிக அளவில் கூடினர். திருமணத்தின்போது கூட்ட நெரிசலில் யார் முதலில் கோவிலுக்குள் சென்று
தாலி கட்டிக் கொள்வது என்ற பிரச்சனையால் இரு மணமக்கள் வீட்டாரிடையே தகராறு ஏற்பட்டதில் கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே மாறி மாறி தாக்கிக் கொண்ட காட்சிகளும் அரங்கேறின. கொரோனாவின் மூன்றாவது அலை உருவாக தற்போது இந்த திருமணங்கள் ஒரு காரணமாகிவிடுமோ என்ற பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் கோவிலுக்கு வந்த போலீசார் அதிக அளவில் இருந்த மக்களை வெளியேற்றிவிட்டு கோவில் வளாகம் முன் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதத்தில் முதல் முகூர்த்த தினம் என்பதால் ராமநாதபுரத்தில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. கோவில்களில் கூட்டம் கூடுவதை தடை செய்யும் விதத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் வழிபாடு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில் மூடப்பட்ட நிலையிலும் கோவில் வாசலிலும் வளாகத்திலும் உட்புறத்திலும் 20க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் கூட்டம் அலைமோதியதால் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கோவில் வளாகத்திற்குள் திருமண ஜோடிகளை அனுமதிக்க மறுத்ததால் கோவில் வாசலிலேயே திருமணம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி ஆலயத்தில் உள்ள செங்கமலத்தாயார் சன்னதியில் திருமண நிகழ்ச்சியை நடத்திக் கொள்ள கோவில் நிர்வாகத்தால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் திருமணம் செய்வதற்காக ஆலயத்திற்கு வந்தவர்களை ஆலயத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை என கோரி கோவில் நிர்வாகம் உள்ளே விட மறுத்துவிட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் மற்றும் மாப்பிள்ளை வீட்டார் செய்வதறியாத குழப்பம் அடைந்தனர். பின்னர் கோவில் வாசலிலேயே ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு பெண் மாப்பிள்ளையை அமர்த்தி திருமணத்தை நடத்தி வைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த பெண்ணாடத்தில் இன்று வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஆவணி மாத வரலட்சுமி விரதம் என்பதால் இன்று பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு முன் வண்ணக்கோலமிட்டு வீடுகளில் மாவிளை தோரணம் கட்டி அழகுபடுத்தினர். புது துணியால் வரலட்சுமியை அலங்காரம் செய்து வளையல், மஞ்சள் மற்றும் தாலிக்கயிறு ஆகியவற்றை வைத்து மலர்களால் சிறப்பு பூஜைகள் செய்து லட்சுமி பாடல்களை பாடி பூமியில் இனி கொரோனா போன்ற கொடிய வைரஸ் நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் பெண்கள் சமூக இடைவெளியை பின்பற்றியும் பூஜைகளில் கலந்து சுவாமி தரிசனம் செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினர். கேரள மக்களின் வசந்த விழாவான ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை பூசந்தையில் பூக்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. ஓணப் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் சிறப்பு மலர் சந்தை நடைபெற்று வருகிறது. பொதுவாக பெங்களூர், ஓசூர், ஊட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து பூக்கள் இங்கு கொண்டுவரப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளும் கேரள மாநிலத்தில் கொல்லம், கொச்சி, திருவனந்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படும். கடந்த இரு தினங்களுக்கு முன் கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது 1200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கு விற்பனையான பிச்சிப்பூ 1100 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இலக்கமின்றி 400,000 ஏக்கர் அளவிற்கு குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் 1,05,000 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 1,66,450 ஏக்கர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 57,000 டன் யூரியா தேவைப்படக்கூடிய நிலையில் யூரியா பற்றாக்குறை காரணமாக சாகுபடியை முழுமை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்தனர். இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் தனியார் கடைகளுக்கு தேவையான 2,600 மெட்ரிக் டன் யூரியா காரைக்காலிலிருந்து தஞ்சைக்கு 42 வேகன்களில் ரயில் மூலம் வந்தது. அவை கூட்டுறவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு
அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை வழங்க தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி உதவித்தொகை பெற விரும்பும் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக மின்னஞ்சல் முகவரிக்கு கோரிக்கை விடுத்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நவம்பர் 30 தேதிக்குள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் 12 புதிய வழித்தடங்களில் அரசு பேருந்துகளை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய ராஜகண்ணப்பன், பெண்களுக்கு இலவச பேருந்துகள் விடுவதால் 1400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றாலும் எதிர்பார்த்ததை விட தற்போது 60% பெண்கள் பேருந்தில் இலவசமாக பயணிக்கின்றனர் என்றும் கூறினார். மேலும் போக்குவரத்துத்துறையில் காலியாக உள்ள 4000-க்கும் மேற்பட்ட ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் புலத்தில் வேதா ஆயத்த ஆடை பூங்கா 100 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ளது. திருப்பூர் டிமா சங்கத்தில் உள்ள நிறுவனங்கள் ஆயத்தாடை தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளவுள்ளனர். இந்த நிலையில் வேதாரண்யம் வாய்மேட்டை தொடர்ந்து கத்திரிப்புலத்தில் 4வது இடமாக MSP ஆயத்த ஆடை நிறுவனத்தினர் ஆயத்த ஆடை உற்பத்தி பணியை தொடங்கியுள்ளனர். இதில் 200 பெண்கள் ஆயத்த ஆடை உற்பத்தி பணியில் ஈடுபடவுள்ளனர். முதற்கட்டமாக 100 பெண்களுக்கு ஆயத்த ஆடை தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக சுற்றுலா பகுதிகளுக்கு செல்ல தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதன்படி நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் தலையணைக்கு அருகில் உள்ள சிவபுரம் ஆற்றில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமானோர் வந்து குளித்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக களக்காடு வட்டாரத்தில் மஞ்சள் காமாலை நோய் பரவி வருவதால் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கவும் குளிக்கவும் நெல்லை மாவட்ட கலெக்டர் விஷ்ணு தடை விதித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிவபுரம் ஆற்றிற்கு செல்லும் ரோட்டில் தடுப்பு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மும்பை தெரியல என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த அத்திமலைப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஓம் சக்தி அம்மன் ஆலயத்தில் 23ஆம் ஆண்டு 108 பால்குட ஊர்வலம் மற்றும் பாலாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்கள் விடுபட வேண்டியும் உலக மக்கள் நன்மைக்காகவும் வேண்டி பால், தயிர், இளநீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்களைக் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் விரதமிருந்து செவ்வாடை அணிந்து 108 பால்குடங்களை தலையில் ஏந்தி மேளதாளத்துடன் ஊர்வலமாக தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அருள்மிகு ஓம் சக்தி அம்மன் கோவிலை அடைந்தது. பின்னர் ஓம் சக்தி அம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகா களக்காட்டூரை அடுத்த வேடல் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் தனது புஞ்சை நிலத்தை நில அளவை செய்யக்கோரி வாலாஜாபாத் தாலுகா அலுவலகத்திற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் நில அளவையர் இந்துமதி பல்வேறு காரணங்களை கூறி நில அளவை செய்யாமல் தவிர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் சரவணன் தனது நண்பர் மூலம் இந்துமதியிடம் பேசியபோது அவர் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார்.
இதைத் தொடர்ந்து வாலாஜபாத் தாலுகா அலுவலகத்தில் சரவணன் இந்துமதியை சந்தித்து அவரின் உதவியாளர் சுதனிடம் இரண்டாம் கட்டமாக 10,000 ரூபாய் அளித்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து இந்துமதியையும் அவரது உதவியாளரையும் கைது செய்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் எப்போதும் மாடுகள் அதிக அளவில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. இதனால் வாகனங்கள் வந்து செல்வதற்கும் பொதுமக்களுக்கு பெரிய இடையூறாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் பலமுறை மாட்டு உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல் கூறியும் மீண்டும் ஏராளமான மாடுகளை அதன் உரிமையாளர்கள் அவிழ்த்துவிட்டு வருகின்றனர். எனவே மாடுகளை மேய விடுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூர் துறைமங்கலம் பகுதியில் குடிசை மாற்று வாரிய சார்பில் கட்டப்பட்டுள்ள 504 வீடுகள் கொண்ட குடியிருப்பு தரமற்று இருப்பதாக பயனாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கை வைத்தாலே சிமெண்ட் பூச்சிகள் உதிர்வதாகவும் தாங்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தவை செய்தியாக வெளியானது. இந்த நிலையில் புகாருக்கு உள்ளான குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆய்வில் குறைகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை சீர் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து பேசிய குடிசை மாற்று வாரிய அதிகாரி அழகு பொன்னையா, ஒப்பந்ததாரருக்கு கொடுக்க வேண்டிய கடைசி பில் தொகை 2 கோடி ரூபாய்க்கு மேல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நகர்ப்பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உள் நோயாளிகளாகவும் புற நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ISO தரச்சான்று பெற்ற இந்த அரசு மருத்துவமனையில் ஒரு குப்பை தொட்டி கூட கிடையாது. இங்கு சேரும் குப்பைகளை ஊழியர்கள் மருத்துவமனையை ஒட்டிச் செல்லும் ஓடையில் கொட்டுகின்றனர். இந்நிலையில் ஓடையில் கொட்டப்பட்ட குப்பையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அரசு மருத்துவமனை முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்தது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் இன்று கரை திரும்பிய மீனவர்களுக்கு மீன்வரத்து அதிகமாக இருந்துள்ளது. இதில் பாம்பன் மீனவர் வலைகளில் குருவி திருக்கை, மனத்திருக்கை, சவாலை திருக்கை, கட்டி திருக்கை, புலியன் திருக்கை உள்ளிட்ட பல வகையான திருக்கை மீன்கள் ஒவ்வொன்றும் 10 கிலோ முதல் 30 கிலோ வரை அதிகமாக கிடைத்துள்ளன. மேலும் கேரளாவில் ஓணம் பண்டிகை வருவதையொட்டி இன்று மீனவர்கள் பிடித்து வந்த மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விலை வீழ்ச்சி அடைந்ததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து திருவாரூர் நோக்கி சென்ற கார் ஒன்று 18ஆம் தேதி இரவு புவனகிரி அருகே தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 பேர் காயமடைந்தனர். இதில் சுகுமார் ராஜேஸ்வரி என்ற தம்பதி நினைவிழந்து பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டனர். இவர்களை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பாலு, செவிலியர் பாலமுருகன் இருவரும் மீட்டு சிதம்பரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் சுகுமாரும் அவரது மனைவி ராஜேஸ்வரி அதிக நகை அணிந்திருந்தனர். 500,000 ரூபாய் மதிப்பிலான நகைகளை பாதுகாப்பாக வைத்து சுகுமாருக்கும் ராஜேஸ்வரிக்கும் நினைவு வரும் வரை காத்திருந்து சிகிச்சைக்கு பின் நினைவு திரும்பிய பிறகு அனைத்து நகைகளையும் பாதுகாப்பாக அவரிடம் ஒப்படைத்து திரும்பியுள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் தீவிர சோதனை செய்தனர். அப்போது விசாகப்பட்டினத்திலிருந்து கொல்லம் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த பையை சோதனையிட்டபோது அதில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 18 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 18 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காட்பாடி ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மழைநீர் சேகரிப்பை பொறுத்த வரைக்கும் அரசு மட்டுமே செய்யணுங்கிறது எதிர்பார்க்கறது சரியில்லைங்க. நம்ம மக்களும் சேர்ந்து அதில் நிற்கிறப்ப அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே அதை எல்லாரும் சேர்ந்து அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பண்ணுறப்ப அரசும் நமக்கு வந்து உதவி புரிஞ்சுதுன்னா அது இன்னும் நல்லா இருக்கும்.
இப்போ எங்க குடியிருப்புலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் குழு சங்கத்துல வந்தவன பொறுப்பு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல செஞ்ச வேலை அந்த மழைநீர் சேகரிப்பு தான். எங்க குடியிருப்பு வாசி ஆண்டனி சார் இதுக்கு வந்து முன்னாடி சிரத்தை எடுத்து அவர் ஒரு மனுஷனா நின்று சிரத்தை எடுத்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சதால இன்னைக்கு 72 வீடும் தண்ணி பிரச்சனைங்கிறதே இல்லாம இருக்கு. அது பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தண்ணி பிரச்சனைங்கிற விஷயமே இல்லை. இல்லாட்டி ஒவ்வொரு வருஷமும் அந்த சம்மர் டைம்ல தண்ணி வாங்கணுமா இல்லை கிணத்துல தண்ணி போயிடுச்சாங்கிற ஒரு கவலை எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு வரைக்கும் எங்க யாருக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. இது மாதிரி அதாவது கொஞ்ச நாள் அந்த வந்த தண்ணியே எங்களுக்கு இவ்வளவு தூரம் எங்களை ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் கொடுத்துருந்தா எங்களுக்கு ஏன் இதை முன்னாடியே பண்ணல எங்களை பண்ணலங்கிற ஒரு இது இன்னமும் இருக்கு, ஒரு எண்ணம் எங்களுக்கு அப்ப வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதே மாதிரி இப்ப வந்து பாக்குற எல்லாருக்குமே பண்ணணும் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு தோன்றதே ஒரு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா நம்ம எல்லாரும் அதை எடுத்து பண்ணோம்னா தண்ணி பிரச்சனைங்கிறதே நமக்கு இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. மழைநீர் வந்து மழை வரும்போது மக்களுடைய பங்கு என்னன்னா அவங்க அதை யூஸ் பண்ணணும். அதாவது மழைநீர் சேமிப்பு அந்த நல்ல ஒரு டேங்க் கட்டி அது நல்லா சேமிப்பு பண்ணணும். அதுக்கு சேமிப்பு பண்ணக்குள்ள வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செலவாகும். அந்த செலவு வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான பொருளுங்களை கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறோன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். மற்றவுடைய மக்கள் பார்த்து அதுமாரி செய்ய ஆரம்பிப்பாங்க. அது ஊருக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த குளம் 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 ஏரியெலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நிரம்பும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு பஞ்சாயத்து தலைவருங்க அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்து சரி நம்ம மக்களை எவ்வளோ முன்னேற்று வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இதுமாரி வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சால் மழைநீர் சேமிப்பு வந்து நல்லா நாட்டுக்கும் சேவையாக இருக்கும், நம்ம ஃப்யூச்சர் நம்முடைய ஊருக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்புன்றது பெரும்பாலும் நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வணிக வளாகங்கள் மருத்துவமனைகள் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இடத்துல சராசரியாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா தண்ணியோட தேவை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதே ஒரு சாதாரண வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் அவங்களுக்கு தெரியுது ஆனால் கம்பல்சரி தெரியல அப்படின்னு தான் சொல்லணும், அதான் உண்மையும். ஏன்னா மக்களுக்கு வந்து இதனோட பயன்பாடு அந்தளவுக்கு தெரியல. ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கிறதுனா எப்படி, அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. இதை வந்து தமிழக அரசோ இல்லை அந்தந்த மாநகராட்சி அதிகாரிகளோ சரியான முறையில் இதுக்கு இவ்வளோ தான் செலவாகும், குறைஞ்சபட்சத்தில் 2000 ல் இருந்து 5000 வரை தான் செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேகரித்தா கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் மற்றும் முச்சுப்புள்ளி INS கடற்படைக்கு சொந்தமான விமானப்படை தளத்தில் உள்ள வீரர்களுக்கு ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற கடல் பகுதியில் ஹெலிகாப்டரில் இருந்து கடலில் மிதந்து வரும் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் குறித்து கடற்படையினர் ஆய்வு செய்தனர். ஹெலிகாப்டரிலிருந்து கயிறு மூலமாக இறங்கி சோதனை செய்வது, சந்தேகப்படும் படகுகளை இறங்கி சோதனை செய்வது மற்றும் கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை காப்பாற்றுவது, கடல் பகுதி மற்றும் தீவு பகுதியில் தாழ்வாக பறந்து கண்காணிப்பது போன்ற பயிற்சிகளில் கடந்த 2 தினங்களாக கடற்படை வீரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கடற்படை வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ளும்போது பாதுகாப்புக்காக கடற்படைக்கு சொந்தமான படகு ஒன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக இன்றிலிருந்து 3 நாட்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் நேரடியாக சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் அனைத்து மத வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் நேரடியாக தரிசனம் செய்ய தமிழக அரசு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேந்திரன் வாழை பல 100 ஏக்கர் பரப்பளவில் ஆண்டுதோறும் பயிரிடப்படுகிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடும் தருணத்தில் அறுவடை செய்யும் வகையில் கூடலூரில் நேந்திரன் வாழை பயிரிடப்படும். காரணம், ஓணம் பண்டிகையின் போது கேரளாவில் நேந்திரன் வாழையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அதிக தேவை இருப்பதால் நல்ல விலையும் கிடைக்கும். கடந்த காலங்களில் ஓணம் சீசன் போது 50 ரூபாய்க்கு மேல் விலை கிடைத்துள்ளது. ஆனால் இந்த ஆண்டு விவசாயிகள் எதிர்பார்த்தது போல நேந்திரன் வாழைக்கு விலை ஏற்றம் ஏற்படவில்லை. மாறாக கிலோவுக்கு 21 ரூபாய் மட்டுமே கிடைப்பதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். வானிலை
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் காலம் காலமாக நடைபெற்று வரும் சம்பிரதாயத்தை மாற்றி அதில் சம்பந்தம் இல்லாதவர்களை நியமிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த உத்தரவை உடனே ரத்து செய்து ஏற்கனவே உள்ள பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி பணி நியமனம் செய்ய வேண்டும் என அனைத்து இந்து சமுதாய கூட்டமைப்பு சார்பாக ஆண்டாள் கோவில் செயல் அலுவலர் இளங்கோவனிடம் மனு அளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாரதி நகர், கேணிக்கரை, பட்டணம் காத்தான் உள்ளிட்ட நகர்ப்பகுதி முழுவதும் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. கடந்த சில தினங்களுக்கு மேலாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் அருகே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாகவும் தகுதியான அனைவருக்கும் பணி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி வார்டு உறுப்பினர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உறுதியின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற இம்முகாமில் தாராபுரம் நகரம் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வட்டார விவசாய ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சிப்காட் பகுதியில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான பெல் நிறுவனத்தில் முறையான உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படாததை கண்டித்து தொழிலாளர்கள் பெல் நிறுவனத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூரில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 12 வயது புள்ளிமான் உயிரிழந்தது. புள்ளிமானின் உடலை மீட்ட வனத்துறையினர் சீர்காழி கால்நடை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்து வனப்பகுதியில் புதைத்தனர். புதுக்கோட்டையில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், புதுக்கோட்டையில் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியாமல் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவித்தார். தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாயும் மதுபோதையில் வாகனம் ஓட்டினால் 10000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். மதுரை SS காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு. ஆட்டோ ஓட்டுநரான இவர் நேற்று நள்ளிரவு அதே பகுதியைச் சேர்ந்த ரிஸ்வான் அலி, குருமூர்த்தி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது 3 பேருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ரிஸ்வான் அலியும் குருமூர்த்தியும் கத்தியால் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே பிரபு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த SS காலனி போலீசார் கொலை செய்த இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூர் ராம்நகரில் தேமுதிக கட்சியின் பொருளாளர் பிரேமலதா தலைமையில் கர்நாடக மாநிலத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டு பகுதியில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.